வீடியோ கிரிக் டிவி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா புஜாரா, எஸ் செட்டீஸ்வர் புஜாரா. புஜாரா பற்றி வந்து நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இந்த சீரீஸில் புஜாரா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சஸ் வந்து பெருசாக விளையாடலை, அவர் வந்து தூக்கணும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டான்ஸ்லேருந்து அவரோட பிளேலேருந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்காங்க. என்னென்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து இந்தியா தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் புஜாரா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு 80 பால் பிடிச்சி 10 ரன் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் விக்கெட் விழுகிறப்போ மேட்ச் வந்து அதுக்கப்புறம் இவர் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா 80 பால் பிடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இதை வந்து ஸ்டாண்ட் பண்ண தெரியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவரோட விக்கெட்டை விட்டுட்டு வருவார். இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். நிறையா அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பப்பட்டது. இவர் வந்து டீம்லேருந்து தூக்கணும், இவருக்கு பதில் அந்த பொசிஷனில் ஒரு ஹனுமா விகாரி இல்லை கேஎல் வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீரீஸ்லையும் ஃபஸ்ட் ரெண்டு மேட்சஸ் நம்மளே வீடியோஸ் போட்டிருப்போம், புஜாரா ஃபார்முக்கு வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபார்ம்லாம் வந்து ரிட்டர்ன் வந்து ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாக் அண்ட் இந்த நாக் வந்து உண்மையிலுமே பயங்கரமான ஒரு இது. ஏன்னா ரோஹித் சர்மா நல்லா பவராக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு தட்டி தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தேவையான ஷாட்ஸை வந்து ஃபோருக்கு அனுப்புறது அண்ட் தன்னோட பிளே அண்ட் ஸ்டான்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிருக்காரு. ஒரு நல்ல அப்டேட்டடாக இருக்காரு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ புஜாரா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு நல்ல ஸ்கோர் வந்து இந்தியா வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். எஸ், பயங்கரமான ஒரு பிளேயர் ரோஹித் சர்மாவுக்கு செமையான ஒரு கம்பெனி கொடுத்தாரு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக அடுத்த டெஸ்ட் எப்படி விளையாடுறாரு. சிஎஸ்கேல வேற இருக்காரு, ஸோ அங்கே ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா விளையாடுவாரா அப்படின்லாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் புஜாராவோட பிளே பார்த்தீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.